வணக்கங்க. நம்ம இப்போ சப்பாத்திக்கு ஈஸியாக ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு இல்லைனா சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்கங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு மூணு கிராம்பு, இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. அதில் இருக்க தண்ணி பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். அப்போ தான் நல்லா வதக்குன அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து அதை அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. இதை நல்லா வதக்கினப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க காய்கறியை இது கூட ஆட் பண்ணணும். நான் இப்போ கேரட் பீன்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி இது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காய்கறி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா வெஜிடபிள்ஸ் வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் சுகரும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிடலாங்க. இப்போ வந்து கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.